ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த 2019 ஆண்டின் ஒரு நாள் போட்டிக்கான உலக கோப்பையில இந்திய அணி முதல் அரையிறுதி போட்டியில நியூசிலாந்து அணியை எதிர்கொண்டாங்க. இந்த போட்டியில இந்திய அணி தோல்வி அடைந்ததற்கு யார் காரணம் அப்படின்னு எல்லாருமே அலசி கொண்டிருக்கும் நிலைமையில தற்போது அதற்கான விடை கிடைச்சிருக்கு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த முதல் அரை இறுதிப் போட்டியில முதல்ல பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணி 50 ஓவர் முடிவுக்கு 8 விக்கெட் இழப்பிற்கு 239 ரன்களை மட்டுமே எடுத்தாங்க. இந்திய அணி ரொம்ப ஈஸியா வெற்றி பெற்றுவாங்க அப்படின்னு நினைச்சிருந்த நிலைமையில இந்திய அணி டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்களான ரோஹித் சர்மா, கே எல் ராகுல், விராட் கோலி இவங்க மூணு பேருமே ஒரு ரன் எடுத்து ஆட்டம் இழந்துட்டாங்க. அந்த சமயத்துல களத்துல இளம் வீரர் ரிஷப் பண்ட் இருக்கும்போது அனுபவ வீரரான தோனி தான் களமிறக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கும் போது தினேஷ் கார்த்திகே களமிறக்கிட்டாங்க. நெருக்கடி நிலைமையை சரியா கணித்து விளையாட தெரியாத தினேஷ் கார்த்திக் சீக்கிரமே ஆட்டமிழந்து வெளியேறிட்டாரு. அது இந்திய அணிக்கு மேலும் நெருக்கடி ஏற்படுத்திச்சு. அதன் பிறகாவது மகேந்திர சிங் தோனி களமிறங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட போது அதிரடி ஆல்ரவுண்டரான ஹார்திக் பாண்டியா களமிறக்கப்பட்டாரு. இது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திச்சு. ஹார்திக் பாண்டியா மற்றும் ரிஷப் பண்ட் இவங்க இரண்டு பேருமே இளம் வீரர்கள். அது மட்டுமில்லாது அதிரடி ஆட்டக்காரர்கள் அப்படிங்கிறதுனால இவங்க இரண்டு பேருமே பொறுப்பற்ற ஷாட் அடிச்சு அவுட் ஆகி வெளியேறிட்டாங்க. அதன் பிறகு களம் கண்ட ரவீந்திர ஜடேஜா மற்றும் மகேந்திர சிங் தோனி இவங்க இரண்டு பேரும் பொறுப்பா விளையாடி இந்திய அணியை வெற்றிக்கு ரொம்பவே அருகில் அழைச்சிட்டு போனாங்க. இருந்தாலும் கடைசி கட்டத்துல இவங்க ஆட்டமிழந்த காரணத்தினால இந்திய அணி தோல்வியை தழுவிட்டாங்க. இந்த சமயத்துல இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர்கள் மற்றும் கிரிக்கெட் வர்ணனையாளர்கள், கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே முன்வைக்கும் கேள்வி என்ன அப்படின்னா, எதற்காக 5ம் மற்றும் 6வது கால வீரரா மகேந்திர சிங் தோனியை களமிறக்காம ஒரு ஓரம் கட்டினீங்க, இதற்கு யார் காரணம் அப்படின்ற மாதிரி கேள்விகள் எழுப்பப்பட்டுச்சு. இது ஒரு பெரிய சர்ச்சையாகவே எடுத்துச்சு. அதற்கெல்லாம் சேர்த்து தற்போது விடை கிடைச்சிருக்கு. இதற்கு காரணமே இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளரான ரவி சாஸ்திரி தான். விராட் கோலி கிட்ட அவர் தான் தோனி 7ம் கால வீரரா களமிறக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அணியில் உள்ள சீனியர் வீரர்கள் எல்லாருக்கிட்டையும் கலந்தாலோசித்து அதன் பிறகு எடுக்க வேண்டிய இந்த முடிவை ரவி சாஸ்திரி விராட் கோலி கிட்ட மட்டுமே பேசிட்டு அவர் தன்னிச்சையா எடுத்திருக்காரு. ரிஷப் பண்ட் அவுட் ஆன உடனே பாத்தீங்கன்னா இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி தான் அமர்ந்திருந்த இடத்துல இருந்து ஏந்திரிச்சு வந்து ரொம்பவே கோபமா ரவி சாஸ்திரி கிட்ட பேசுவாரு. அவர் அந்த அதிருப்தியை வெளிப்படுத்தும் போதே பாத்தீங்கன்னா எதற்காக மகேந்திர சிங் தோனி அந்த இடத்துல களம் இருக்கல அப்படின்றது போலதான் அவருடைய செயலும் இருந்துச்சு. ரசிகர்கள் எல்லாருமே அதை தான் சொல்லி குற்றம் சாட்டினாங்க. இதன் காரணத்தினால தற்போது இந்திய ரசிகர்கள் மற்றும் முன்னாள் வீரர்கள் எல்லாருமே இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளரான ரவி சாஸ்திரி மீது கடுமையான கோபத்துல இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.